என்னது காஷ்மீர்ல ஒரு ஆப்பிள் பறிக்கவான்னு கேட்டா ஏனி போட்டு எவ்வளவு வேணாலும் பறிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்களா? ஆமாங்க பொதுண்டா சாமி, இந்த காஷ்மீர் குளிர்ல நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம ஊருக்கே கிளம்பிடுவோம் சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்ப அன்னைக்கு ஒரு நாள் கண்ணுல காஷ்மீர்ல ஆப்பிள் மரம் எல்லாம் மாட்டிக்கிச்சு. ஐயோ, வாண்டடா கண்டென்ட் வந்து கண்ணுல படுதே, சரி உள்ளதான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்கு ஆப்பிள். வாழ்க்கையில முதல் முறை ஆப்பிள் ட்ரீ நான் எப்பதான் பாக்குறேன். அங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரே ஒரு ஆப்பிள் பழம் பறிச்சுக்கோ அப்படின்னு கேட்டா இந்தாங்க ஏனி மேல போயிட்டு எவ்வளவு வேணுமோ பறிச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. எவ்வளவு அன்பான மக்கள் பாத்தீங்களா? அப்புறம் என்ன, ஏனி மேல ஏறி ஆப்பிள பறிக்க போயிட்டேன், எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா ஆப்பிள் மரத்துல, சரி எனிலாம் கொடுத்தாங்க கொஞ்சம் டீசென்டா நடந்து போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்பிள பறிச்சுட்டு கீழே இறங்கிட்டேன். இப்ப என்னன்னா, இந்த ஆப்பிள கழுவணும், கழுவிட்டு சாப்பிடணும், இங்க இருக்கிற தண்ணி வேற ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும், என்ன பண்றது வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் தண்ணிலேயே ஆப்பிள கழுவிட்டு பக்கத்துல ஒரு டவல் இருந்துச்சு அதுல பக்கவா தொடச்சிட்டு காஷ்மீர் ஆப்பிள் முதல் முறையா ஃப்ரெஷ்ஷா பறிச்சதை சாப்பிட போறேன். டேஸ்ட் ஆஹா, சும்மாவா சொல்றாங்க காஷ்மீர் ஆப்பிள் சூப்பரா இருக்கும்னு? நிஜமாலே நல்லா இருக்குங்க. யாரெல்லாம் இருக்கு மாதிரி காஷ்மீர் வந்திருக்கீங்க, இந்த மாதிரி காஷ்மீர் ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள பறிச்சு தின்றிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.